நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் செயல்பட்டு வரும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் அடிக்கடி பழுது ஏற்பட்டு முன்பக்க சக்கரம் கலண்டு விடுவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் அதிகாரிகள் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் குந்தா தாலுகாவை தலைமையிடமாக கொண்டு கீழ்குந்தா தேர்வு நிலை பேரூராட்சி உட்பட பதினைந்து வார்டுகளிலும் சுமார் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கோரக்குந்தா தாய்சோலைக்கண்டி மஞ்சூர் குந்தா எஸ்டேட் தேயிலை தொழிற்சாலைகள் மற்றும் பல இடங்களில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு மருத்துவ வசதிக்காக மஞ்சூர் அரசு மருத்துவமனையை நம்பி அவசர காலகதியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் தமிழக அரசின் மூலம் அறிமுகப்படுத்தி அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் செயல்படுத்தி வருகின்றனர் மஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் சேவை மட்டும் செயல்படுத்தி வந்தனர் தினந்தோறும் குறைந்தது நான்கைந்து நோயாளிகள் பயன்படுத்தி வந்தனர் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக பழுதான தரமே இல்லாத சிறிய வாகனத்தை மஞ்சூர் பகுதிக்கு அதிகாரிகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது அந்த வாகனம் அடிக்கடி பழுதாகி சாலையில் முன்பக்க சக்கரம் கலண்டு விழுவது ஆயில் வீணாகி சாலையிலேயே நின்று விடுகிறது இதனால் நோயாளிகள் அவதியுற்று வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கோரகுந்தா இருந்து வடமாநிலத்தை சேர்ந்த நோயாளியை அழைத்து வரும் பொழுது முன்பக்க சக்கரம் கலண்டு விபத்துக்குள்ளானது இதில் பெரும் விபத்திலிருந்து நோயாளிகள் மற்றும் ஓட்டுநர்களும் தப்பித்தனர் பலமுறை அதிகாரிகளிடத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பொதுமக்களின் உயிரின் மீது விளையாடும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பெரிய வாகனத்தை மஞ்சூர் பகுதிக்கு மீண்டும் வழங்க வேண்டும் தங்களது சேவையை தொடங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்